எல்லாம் செத்துறோம். வீட்டுக்கு போய் முதல் வேலையா இந்த சர்மத்தை போட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யாரெல்லாம் எக்கு குக்குமே அட்ரஸ் கமாஹே காக்கா கை காக்காகைன்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம கையை தான் சொல்கிறானோ? என்ன மீன் துண்டெல்லாம் நீட்டுறான். ஒருவேளை பணம் எதாவது வாங்க வந்திருப்பானோ? சரி, என்ன தான் எழுதியிருக்கான்னு வாங்கி பார்ப்போம். என்ன இவன் ஹிந்தியில் ஏதோ கிறுக்கி வச்சுருக்கான். நமக்கு இங்கிலீஷே சரியாக வராது. இதில் ஹிந்தியா போச்சடா சாமி. இல்லைடா தம்பி, இப்போ தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ நீ போ, அப்புறமா வா. நகையமே பைசா நகைய போச்சுறாங்க, அட்ரஸ் போச்சுறாங்க. என்ன பைவன் பூச்சாண்டின்னு சொல்கிறான். ஒருவேளை நம்மளை தான் சொல்கிறானா? கொஞ்சம் ஓவராக நக்கப்படுச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஹிந்தி மேடம் ஆச கொண்டு ஹேக்கா. ஒருவேளை இவனும் வெயிலில் வந்ததுனால இவனுக்கும் தான் இருக்குமோ? இரு, உனக்கும் சேர்த்து கொஞ்சம் சர்பத் எடுத்துகிட்டு வரேன். நெஹி மேம், இந்த சர்பத் நெகிச்சாயே, என் அட்ரஸ்க்காக போலோ. ஓ, அப்போ உனக்கு சர்பத் வேண்டாமா, சாயா போதுமா? இது நாக்குமே கேஸை சமைச்சானே இருக்குனே. இவன் என்ன விற்க வந்திருக்கானே தெரியலையே. எனக்கு ஹிந்தியும் புரிய மாட்டேங்குது, இவனுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது. சர்க்கா போலோ, யாரும் படுற கிறுக்கும் சொல்ற சப்பாத்தி மண்டே, அப்பதான் என்ன காக்கா கைன்னு சொல்ற. இது அந்த சப்பாத்தி கிட்ட வச்சு மண்டே வளர்க்கல என்பது ஜெஸ்டியா இல்லடா? இதுடா உன் மண்டே வளர்க்குறேன் போலியே. நீ கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.